எல்லாம் வல்ல பிரகன்நாயகி அம்பிகா சமேதாய பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று பூர்ண அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு பிரகதீஸ்வரர் பெருமானுக்கு 750 கிலோ அரிசியாலும் 600 கிலோ காய்கனிகளாலும் பக்தர்களால் வழங்கப்பட்ட இப்போ மேற்கொண்டு பொருள்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த நன்னாளில் தரிசனம் செய்து கொண்டு பகவானை பிரார்த்தித்தால் நோய் நொடிகள் இல்லாமல் நீடுடி வாழவும், இந்த கொரோனா வியாதியிலிருந்து மீண்டும் உள்ள தொற்று நோயிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல பெருடைய அருள் புரிய வேண்டுகிறோம். மீண்டும் இந்த அன்னத்தை எடுத்துக்கொண்டு இரவு ஆற்றில் கலப்பார்கள். அந்த அன்னமானது அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்று அடையும். அதன் பொருட்டு விவசாயம் பெருகி பயிர் வளம் செழிக்கும் என்பது ஐதீகம். அதை முன்னிட்டு நடைபெற்றிருக்கிறது. எல்லோரும் வாழ்க வளமுடன். என்னான கத்தரி, முள்ளங்கி, பூசணி, சாரம், எல்லாம் வல்ல பிரகன்நாயகி அம்பிகா சமேதாய பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று பூர்ண அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு பிரகதீஸ்வரர் பெருமானுக்கு 750 கிலோ அரிசியாலும் 600 கிலோ காய்கனிகளாலும் பக்தர்களால் வழங்கப்பட்ட இப்போ மேற்கொண்டு பொருள்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த நன்னாளில் தரிசனம் செய்து கொண்டு பகவானை பிரார்த்தித்தால் நோய் நொடிகள் இல்லாமல் நீடுடி வாழவும், இந்த கொரோனா வியாதியிலிருந்து மீண்டும் உள்ள தொற்று நோயிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல பெருடைய அருள் புரிய வேண்டுகிறோம். மீண்டும் இந்த அன்னத்தை எடுத்துக்கொண்டு இரவு ஆற்றில் கலப்பார்கள். அந்த அன்னமானது அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்று அடையும். அதன் பொருட்டு விவசாயம் பெருகி பயிர் வளம் செழிக்கும் என்பது ஐதீகம். அதை முன்னிட்டு நடைபெற்றிருக்கிறது. எல்லோரும் வாழ்க வளமுடன்.